அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் வெல்கம் டு மைன் சோல்ஜர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி மின்னல் வேகத்தில் ஏதாவது ஒரு வழியில் உங்களை தொடர்பு கொள்ள இந்த நம்பரை மட்டும் இப்படி எழுதுங்கள் போதும் நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபர் நம்மை தொடர்பு கொள்வதற்காக நிறைய மெத்தட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல சில பதிவுகள்ல பார்த்தோம்னா வீடியோவை பார்த்துகிட்டு இருக்கும் நீங்கள் விரும்பிய நபர் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணாங்க மெசேஜ் அனுப்புனாங்கன்னு நிறைய பேர் நீங்க சொல்லியிருக்கீங்க அதே போல ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு மெத்தட தான் இப்போவும் நம்ம பார்க்க போறோம் யாரெல்லாம் இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி காதலர்கள் நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமான அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தட நீங்க பயன்படுத்தலாம் காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல இருக்கிறவங்க நீங்களும் இந்த டெக்னிக்கை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க சோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை சரி வாங்க நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க எளிமையான நம்பர் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேங்க நீங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க சில பேர் நீங்கள் வீடியோஸை லைக் பண்ணுறதுக்கு மறக்கலாம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் தாங்க எனக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதில் சில பேர் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே அந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பாகவே லைக்ஸ் கொடுக்குறீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்மனதிலிருந்து நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க ரெகுலராக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்களே எனக்கு தெரியும் ஆனால் புதியதாக பார்க்குறவங்களா இருந்தால் அல்லது லைக் பண்ண நீங்க மறந்துட்டீங்கன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க சரிங்க இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை பெண்கள் தீட்டுனு மட்டும் இல்லைங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அதே போல நீங்க வீட்டில இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிஸ்னஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்து இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம் மேலும் எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கரண்டாக நீங்கள் எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரீக முறைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கையும் நீங்கள் சேர்க்கலாம் ஏன்னா வெறும் மூன்று நாட்கள் மட்டும்தாங்க இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்த போகிறோம் நிறைய பேருக்கு ஒரே நாளில் பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்காதவங்க நீங்கள் மேக்சிமம் மூன்று நாட்கள் வரை இந்த மெத்தடை பயன்படுத்தினால் போதும் அதற்குள்ளாக உங்களுக்கும் பலன்கள் கிடைத்துவிடும் இப்போ நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பரை நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயருடன் சேர்த்து எழுத போறோம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸுடைய ஆற்றலை பற்றி நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றலும் சக்தியும் இருக்குங்க ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கூட எண் ஒன்று முதல் ஒன்பது வரை இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்தினை குறிக்கும் இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க நிறைய உலக நாடுகளில் மக்களுக்கு நம்பர்ஸ் மீது அபாரமான நம்பிக்கை உண்டு உலகின் தலைசிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலோ டெஸ்லா அவர்களுக்கு எண்கள் மீது அதீதமான நம்பிக்கை இருந்தது த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற நம்பரை அவர் தொடர்ச்சியா நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி இருக்காரு அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட பார்த்தோம்னா அந்த அறையின் எண் த்ரீ சிக்ஸ் நைன் உடைய கவுண்டிங் அல்லது அந்த நம்பருடைய காம்பினேஷன் வர மாதிரி தான் செலக்ட் பண்ணி இருக்காரு மேலும் அவருடைய குறிப்புகள்ல இந்த த்ரீ சிக்ஸ் நைன் நம்பருடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும்னு குறிப்பிட்டிருக்காரு ஸோ இவ்வளவு தூரம் நம்ம பார்ப்பதற்கான காரணம் எண்களுக்கு சக்திகள் உண்டு நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா லக்கி நம்பர்ஸ்னு சில நம்பர்ஸை வச்சிருப்போம் அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்தோம்னா சில சக்தி வாய்ந்த எண்களுடைய கூட்டமைப்பு டபுள் டிஜிட்ல இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரீஸ் இருக்கும் வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நம்பர் நீங்கள் விரும்பிய நபர் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலுமே உடனடியாக உங்களை தொடர்பு கொள்ள வைக்கக்கூடிய ஆற்றல் உடையது சரிங்க இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் நீங்கள் விரும்பிய நபருடைய பெயரை சேர்த்து நம்ம எழுத போறோம் ஒரு நாளைக்கு ஐம்பத்தி முறை நம்ம எழுதணும் ஒரே நாள்ல உங்களுக்கு பலன்

பென் பென்சில் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்சென்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த மெத்தட யூஸ் பண்றதுக்கு குறிப்பிட்ட நேரம்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு எந்த டைம் ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்குமோ அந்த நேரமாக பார்த்து எழுதுங்க நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் எழுத வேண்டாம் ஏன்னா அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும் அதே போல முடிந்த ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களை யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கவனம் சிதற ஆரம்பிக்கும் கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு முக்கியமான விஷயமே நம்முடைய ஒருநிலைப்பட்ட கவனம் கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும் சோ நீங்க அமைதியா இருக்கக்கூடிய நேரமா எடுத்துக்கோங்க உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்க பார்த்துக்கோங்க அடுத்த முக்கியமான ஒரு ரகசியம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா அட் பிரசன்ட் ரைட் நவ் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாங்க உங்களுடைய ஃபோன் ரிங் ஆகுது அல்லது உங்களுக்கு மெசேஜ் வருது அதை பார்த்தவுடன் எவ்வளவு சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமாக அப்படியே நீங்கள் கொண்டு வரணும் இந்த உணர்வுகள் செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க அந்த நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது அதை பார்த்தவுடன் நீங்கள் எவ்வளவு எக்ஸைட் ஆவீங்களோ அந்த உணர்வுகளை அப்படியே நீங்கள் கொண்டு வாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு கால் வரப்போகுது நம்மளை கான்டாக்ட் பண்ண போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கவே கூடாதுங்க ஏன்னா ஆல்ரெடி அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் அல்லது மெசேஜ் வந்தாச்சு ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க ஸோ இந்த உணர்வோடு நீங்கள் அதுதாங்க முக்கியமான ரகசியம் சரி வாங்க நாம் எழுத வேண்டிய ஏஞ்சல் நம்பரை பார்க்கலாம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க டபுள் நைன் டூ எயிட் எயிட் ஒன் பக்கத்தில் அந்த நபருடைய பெயரை நீங்க எழுதணும் ஒன்பது ஒன்பது இரண்டு ஐந்து எட்டு எட்டு ஒன்று இதை எழுதிட்டு பக்கத்தில் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதுங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல அல்லது எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் அவங்களுடைய பெயரை நீங்க எழுதலாம் அதே போல் நேம் எழுதுறதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம் எந்த நேமை எழுதணும்னு நீங்கள் விரும்பும் நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை எழுதுங்க அது ஷார்ட் நேம் பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம் அல்லது நீங்க பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களா இருக்கீங்கன்னா அந்த நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதையும் நீங்க எழுதுங்க உதாரணத்திற்கு அவங்க படித்த ஸ்கூல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதையும் நீங்க எழுதுங்க இனிஷியல்லாம் தேவையில்லங்க வெறும் பெயரை மட்டும் எழுதினால் போதும் கரெக்டாக ஐம்பத்தி நான்கு முறை ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் நம்பர் எழுதணும் எழுதி முடிச்ச உடனே அந்த கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்திருக்கா மெசேஜ் வந்திருக்கான்னு நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோன் கால் வந்தாச்சு ஸோ மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருங்க எழுதின நோட் புக்க சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க மெத்தட கம்ப்ளீட் பண்ண உடனேயே உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும் உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாருங்க அல்லது உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்க கவனிங்க இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த நபர் மின்னல் வேகத்தில் உங்களை தொடர்பு கொள்வாங்க யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தட நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணதற்கு பிறகு நீங்க எழுதி வச்சிருக்க அந்த பேப்பரை எரிக்கலாம் அல்லது நீங்களே வேணும்னா கூட வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நோட் புக்ல நீங்க எழுதியிருந்தாலும் அந்த பேப்பர்ஸ் மட்டும் நீங்க எரிச்சிருங்க ஆனால் எரிப்பதுன்றது கட்டாயம் கிடையாதுங்க உங்களுக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிக்கலாம் எரிப்பதுன்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம் ஆனால் அந்த நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் காலோ மெசேஜஸோ வந்ததற்கு பிறகு தாங்க அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும் இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கு தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த மெத்தட் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி